வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்ம வேட்டைங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் இலப்பி மீன், கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ சைஸ்ல இருந்தது. உள்ள என்ட்ரா போதே பாத்தீங்கன்னா செம்மலுக்கு, நம்ம தம்பி பாத்தீங்கன்னா ஒரே வலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 கிலோக்கு மேல ஜிலேபி மீன் எடுத்துட்டு வர்றாரு. உள்ள இறங்கி வரட்டுமான் கேட்டா, அண்ணா இருங்க நான் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரா ஆகும் போதே பாத்தீங்கன்னா மரண மாஸ் கட்டுறாரு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஜிலேபி மீன் இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக கவுண்ட் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் வலையை பிடிச்சி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஒரு ஒரு மீனோட சைஸை பாருங்கள், எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் போட்டோம்னா ஒரு மீனை 3/4 கிலோ இருக்கும். ரெண்டு மீன் போட்டால் 1.5 கிலோ இல்லைனா 2 கிலோ கூட வரும். ஸோ இவ்வளோ மீனையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிடிச்சது. ஒரு மீனையும் பார்த்தீங்கன்னா 2 கையை வச்சு தான் எடுத்து போட வேண்டியதாக இருக்கு போல இருக்கு. ஸோ சைஸை பாருங்க, என்ன சைஸ் பாருங்க, இந்த 1/4 கிலோ சைஸே பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியல. ஏன்னா இருக்கிற ஒரு 10 மீன் கணக்கு பண்ணிங்கன்னா அதில் ஒரு மீன் மட்டும் தான் 1/4 கிலோ சைஸில் இருக்கு, மற்ற எல்லாமே பெருசு பெருசாக தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே வருது ஒரு மீனும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வலைக்கு பிடிச்ச மீன் எல்லாம் உள்ளே போட்டோன்னே வாங்கண்ணா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு தம்பி கூப்பிட்றாரு. வேகமாக நடந்து போகிறாருங்க. ஸோ இவர் எப்படி எங்கே எவ்வளோ ஆளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். இப்போ தான் நான் உள்ளே இறங்குறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து போகிறேன். பொறுமையாக போப்பான்னா கட 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 கடன்னு ஓடுறாரு. ஸோ பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்காரு. ஸோ வலை வந்து வீசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக வீசுறாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மீனுங்க தாங்க, ஃபுல்லா கல்லுங்க இருக்கு. எல்லா இடத்துலயும் கல்லுங்க இருக்கு. கீழே வலை போட்டோம்னாவே பாத்தீங்கன்னா மீன் வலையில மாட்டிச்சுன்னா வந்து முட்டுது. அது மட்டும் இல்லாம வலையும் பாத்தீங்கன்னா கல்லுலயே மாட்டிக்குதுங்க. பொறுமையா தான் பார்த்து எடுக்கணும் இதை. இந்த மாதிரி கல்லுலயே மாட்டும் போது பாத்தீங்கன்னா சில மீன்கள்லாம் ஓடிடும். இந்த வலைக்கு எத்தனை மீன் மாட்டிருக்குன்னு பாக்கலாம். இந்த வலைக்கு பார்த்தீங்கன்னா 2 மீன் மாட்டிருக்கு. ரெண்டுமே 1/2 கிலோக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் கடா சைஸ் மீன் தான். இந்த டேமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லாக் இருக்கு. அதில் 1 லாக்கில் மட்டும்தான் கொஞ்சமாக தான் தண்ணி திறந்துருக்கு. அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் இறங்கியிருக்கு. ஸோ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே நிறைய மீன்கள் வந்து துள்ளி துள்ளி குதிச்சிருந்தது, ஊசி ஊசியாக இருந்தது. நம்ம அண்ணன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீனை பிடிச்சிருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எறா வலை எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஸோ ஒரே ஒரு வலை தான் அங்கே வீசினார். என்ன மீன் வந்திருக்குது, எவ்வளோ மீன் வந்திருக்கு, எவ்வளவு அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே காட்டுங்கண்ணா, இறங்க வா. கிட்டத்தட்ட 100 கணக்கில் ஊசி கோலா மீன் மாட்டிருக்குங்க. ரொம்ப 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 ரேரான மீன் இது. இவ்வளோ மீன் மாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மீனை சாப்பிடாதவங்கலாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. அதோட மூக்கு முனையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு மீனுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. என்னன்னே தெரியல அது. ஸோ ஆனால் இந்த மீனை வந்து கொண்டு போயிட்டு வெளியில் வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் எங்கே போச்சுன்னே தெரியல, ஒரே மாயமாயிருச்சு. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடை கடை கடைன்னு ஏறிட்டாருங்க, ஃபுல்லாக கல்லில் ஏறி ஏறி பழக்கம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பின்னாடி வந்து போட்டோம். ஸோ வலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஊசி கோலா மீன் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் பயங்கர மாசாக இருந்திருக்கும். இதோட அந்த கண்ணு பார்த்தீங்களா, இந்த மீனை பிடிக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த எறாவலன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக அதோட மூக்கை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதால் எஸ்கேப் ஆக முடியலை. இந்த வலையில் மட்டும்தான் இது மாட்டுது.
நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து பாருங்க இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியவே மாட்டேங்குது பாருங்க. தண்ணியில் இருக்கும்போது தெரிஞ்சது, கரைக்கு வந்தோடனே சுத்தமாக தெரியல. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற நெத்திலி மீன் மாதிரி இருக்கு, அப்படியே பொறிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. இந்த மீனை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, குழம்பு வச்சா ருசியாக இருக்குமா இல்லை வறுத்தா ரொம்ப ருசியாக இருக்குமான்னு போடுங்க. எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட விடாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஐயா வந்து எல்லா மீனுமே அழகாக பொறுக்கி எடுத்துடுறாரு ஒன்று ஒன்றுமா. வேறு எந்த விதமான குப்பையும் எதுவுமே சின்ன மீனும் வரல, வெறுமே ஃபுல்லாக ஊசி குழா மீன் தான். ஒரு மீனை கூட விடாமல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழகாக எடுத்து சூப்பராக கேரி பேக்கில் எடுத்து போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இங்கே நின்றுட்டு இருந்தார், என்னப்பா இங்கே வலை எங்கப்பா கையில் அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணா வலையை வந்து உள்ளே போட்டேன் மாட்டிக்கிச்சு, உள்ளே வந்து குதிச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. எங்கப்பா குதிக்க போகிறேன்னா, அவர் நிற்கிறதுக்கு கீழே பெரிய பள்ளம் இருக்குங்க, ஸோ அதில் தான் வந்து குதிச்சு மாட்டின வலையை எடுக்க போகிறாரு. ஃபுல்லாக முங்கி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கு போல இருக்குது, அந்த பாறையில் இடுக்கில் தான் வந்து நிறைய மீன்லாம் நிற்குதுன்னாரு. பாருங்க முங்கி முங்கி எடுக்கிறார் வலையை. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் தான். வலைய எடுத்து விட்டோடனே பாத்தீங்கன்னா பொறுமையா வந்துருச்சு, எத்தனை மீன் வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல சைஸ், நல்ல சைஸ்ல ஜிலேபி மீன்லாம் வந்திருக்கு, நிறையவே தான் வந்திருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கல்லுல மாட்டல, கல்ல மாட்டியே இவ்வளவு மீன் வந்திருக்குதுன்னா, அந்த கல்லுல மாட்டாம இருந்ததுன்னா இதை விட நிறைய மீன் நிச்சயமா வந்திருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அந்த கல்லுங்கள்லாம் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா மீன் அந்த இடுக்குகளில் பூந்து ஓடிடும். தண்ணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் எடுத்து போட முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைக்கு ஓரமாக வந்தால் தான் மீனை எடுத்து ஈஸியாக எஸ்கேப் ஆகாமல், ஏன்னா பிடிச்ச மீன் எங்கேயோ மீனாகிடக்கூடாது இல்லையா. அதனால் எல்லாரும் மீன்லாம் நிறைய மாட்டுச்சு அப்படின்னா மீன் எடுத்துகிட்டு வந்து கரைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டு தான் ரெண்டாவது ரவுண்ட் போகிறாங்க. இந்த ஒரே ஒரு வலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீனுக்கு பாருங்கள் ரத்தம், கல்லில் அடிப்பட்டு அடிப்பட்டு மீனுக்கு ரத்தமே வந்துருச்சுங்க. இந்த ஒரே வலையிலே கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு மீன் மாட்டியிருக்கு, ஜிலேபி பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன். தண்ணியோட நீரோட்டம் டேம்ல இருந்து ஓடி வருதுங்க, அழகா இருக்கு பாருங்க, பாக்கிறதுக்கே ரொம்ப பிரமிப்பா அழகா இருக்கு. இந்த மாதிரி இப்ப எடுத்துட்டு இருக்கும்போது தூரத்துல நம்ம அண்ணன் வந்து கூப்பிட்டாரு, காத்து என்ன வாப்பா மீன் மாட்டிக்கிச்சு சீக்கிரமா வாங்கன்னு ஓடி போறேன், கிட்ட போய் பாக்குறேன். எல்லாரும் உள்கையில போடும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து சரி கொஞ்சம் வெளியில வந்து கரையில போட்டு பாப்பான்னு போட்டாரு, அடிச்சது லக்கு அண்ணனுக்கு. ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளே போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனே மாட்டாமல் இருந்ததுனால கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன்னு போட்டார். செம்ம சைஸில் எரும மாடு மாதிரி இருக்குங்க மீன், நல்ல சைஸான ஜிலேபி மீன் மாட்டிருக்கு. வா மொரட்டு ஜிலேபி மீன். ஏன்னா எல்லாருமே வந்து இறங்கி கலக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்குமே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மீனே மாட்டலை, ஏன்னா அவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு ஒருத்தரும். ஒரு ஒருத்தர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோக்கு மேலே மீன் இருக்கும். சைஸை பாருங்க, என் கை எப்படி இருக்கு, இந்த மீனோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, என்ன சைஸுங்க, 1 கிலோ இருக்காங்க சாலிடா. இந்த ரெண்டே ரெண்டு மீன் போதும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோவாவது வந்துடும் குறைஞ்சது. வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா, அப்போ நேரில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனாக சிக்கத்தில் போட்டுட்டு இருந்தாங்க, கரையிலே மாட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த பையில போட்டு ஏறக்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இன்னைக்கு மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ மீன் பிடிச்சிக்கான்னு பாருங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் அந்த பெரிய சாக்கு பையில். இந்த குறைஞ்சது கிட்ட சின்னதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோ இருக்கும். ஸோ இதை தூக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று சொல்லிட்டு தம்பி வந்து கூப்பிட்றாரு. எப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க, தூக்கவே விடலை, துள்ளுது மீன். இதை மாதிரி மீன் துள்ளுற சவுண்டை கேட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சந்தோஷங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க, இருந்தாலும் தூக்க முடியாம அங்கங்க கீழே வச்சிடறாங்க. ஏன்னா மீன் துள்ளுது, முள்ளு குத்துது. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் உள்ள ஒரு கல்பாசி மீன் நினைக்கிறேன், கருப்பு கண்டன்னு சொல்லுவோம், ஒரு மீன் ஒன்று மாட்டிருக்கு. செம்ம ஸ்பீடுங்க அந்த மீன். இந்த மீனை வந்து நிறைய பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சில பேர்லாம் பார்ப்பீங்க, என்னடா இது இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மீனுக்கு கல்பாசி இல்லை கருப்பு கண்டன்னு சொல்லுவோம். இந்த மீனுக்கு வித்தியாசமான பேர் உங்கள் ஊரில் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த இப்போ மொத்த பிடிச்ச மீனையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூட்டையில் போட்டு கட்ட போகிறோம் பாருங்க. மூட்டை அளவுக்கு மீன் பிடிச்சோம், மூட்டை அளவுக்கு மீன் பிடிச்சோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர், அதுதாங்க இது. மீனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூட்டையில் போட்டு கட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன சைஸ் பாருங்க மீன்லாம். யாருன்னா கேட்டால் கூட வந்து வாங்குறவங்க கேட்டால் கூட ஒரு கிலோ மீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரே ஒரு மீன் எடுத்து போட்டாவே போதும், ஒரு கிலோ வந்துடும். ஆனால் வாங்குறவங்க என்னடா இது ஒரே ஒரு மீன் தான் போடுறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு ஒரு மீனும் அவ்வளோ தரமான மீன், வெயிட்டாக இருக்கும். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவு நமக்கு சேனலுக்கு தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.